வணக்கம், நான் உங்கள் கௌசி. கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்கின்றேன். எழுத்தாளர் புத்திசிகாமணி அவர்களுடைய துணை இலக்கல் என்ற கதையுடன் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன். பாருங்கள், கதைக்குள் போவோம். எங்கள் வீட்டு சமையலறையில் நின்று பார்த்தால் மேற்கு பக்கமாக செல்லும் பாடசாலை பாதை தெரியும். இந்த வீடு மாறி ஒரு கிழமைதான் இருக்கு. தொடர்மாடி கட்டடத்தில் இருந்து அடுத்த தொடர்மாடிக்கு மாறியிருந்தோம். இரண்டு வீட்டுக்கும் இடைவெளி 20-25 மீட்டர் தான் இருக்கும். பழைய வீட்டில் 3-ஆம் மாடி ஏறி இறங்கி இந்த வீட்டிற்கும் 2-ஆம் மாடி ஏறி இறங்க வேணும். பக்கத்து வீடுதானே, சுகமாக கொண்டு வந்து சேர்த்திடலாம் என்று நானும் நினைத்ததுண்டு. அதை செயல்படுத்தும் போதுதான் அதன் கஷ்டம் புரிந்தது. பெரிய சாமான்களை தூக்குவதற்கு நண்பர்கள் சிலர் உதவி செய்தார்கள் தான். என்னுடன் என் மனைவி பிள்ளைகளும் தான் சேர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்த சாமான்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்தாகிவிட்டது. அப்பாடா என்று மூச்சு விட முடியவில்லை. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அடுக்கி வைக்க பல நாட்கள் செல்லலாம். இந்த ஒரு கிழமையில் 5 கிலோ குறைந்திருக்கிறேன். ஆனாலும் எங்கள் எல்லோருக்கும் இந்த வீடு நன்றாக பிடித்திருந்தது. அந்த வீட்டை விட பெரிய வீடு இது. பிள்ளைகள் 2 பேருக்கும் தனித்தனி அறை. இருவரும் அறைக்கு அடிபட்டதே எனக்கும் மனைவிக்கும் சந்தோஷமாக இருந்தது. அந்த வீட்டில் இருவரும் ஒரு அறையில்தான் இருந்தார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவதையும் வருவதையும் பார்ப்பதிலேயே தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. மகன் இளையவன் என்பதால் அவனது குறும்புகளை ரசிப்பது அவளுக்கு மிகவும் விருப்பம். மகள் அமைதியானவள். அவளது குறும்புகளை ரசித்த காலமும் இருந்தது. இப்போது இளையவன் அதனை எடுத்துக்கொண்டான். பிள்ளைக்கு போகும்போது பிள்ளைகள் அநேகமாக சேர்ந்து போவதில்லை. மட்டுமட்டாகவே மகன் விழிக்கிடுவான், அம்மா காரில் கொண்டு போய் விடுவான் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அந்த அளவுக்கு காலை சோம்பல் அவனுக்கு. பெரும்பாலும் என் மனைவியை கூட்டிக் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவான். பாடசாலைக்கு செல்லும் பிரதான பாதையிலிருந்து குறுக்காக வர எங்கள் வீடு பாதி தூரம் தான் இருக்கு. இந்த பாதையை பிள்ளைகளே உருவாக்கி இருந்தார்கள். எங்கள் வீடு பள்ளத்தில் இருந்தமையால் மேட்டில் நடப்பவை எல்லாமே தெரியும். இவர்களின் வரவு, குறும்பு சேட்டுகள், அடாவடித்தனங்கள் அனைத்தையும் வீட்டிலிருந்தே பார்க்கலாம். இன்டர் காலங்களில் பனி விழுந்து நிறைந்து வெள்ளை வெளியேறன காட்சியளிக்கும். ஸ்னோவை மாறி மாறி எறிந்து விளையாடுவதும் ஸ்னோ மனிதனை பெரிய அளவில் கட்டி மகிழ்ச்சியடைவதும் அவர்களுக்கு சிறந்த ஒரு விளையாட்டாக இருந்தது. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்குள் வரும்போது நண்பர்களுடன் சேர்ந்து வருவதையே அவன் விரும்பினான். திரும்பி வரும்போது கார் பயணம் பிடிக்காது, அப்போதுதானே குத்தடிக்கலாம். மகள் பிரதான பாதை வழியாகவே வருவாள். இவளுக்கும் சிநேகிதிகள் எங்கள் வீட்டை சுற்றி இருந்தார்கள். ஜெர்மனியிலும் பெண் பிள்ளைகள் சின்ன வயதில் அமைதியாகவே இருந்தார்கள். எல்லோரும் என்றில்லை. மகனுக்கு அநேகமாக நேரத்துடன் பாடசாலை முடிந்துவிடும். கதவை திறந்து வீட்டிற்குள் வந்தவுடன் புத்தக பையை தூக்கி எறிந்துவிட்டு குசினிப்பு நிற்கும் தாயிடம் தான் போவான். பள்ளிக்கூட புதினங்கள், நண்பர்களை பற்றிய செய்திகள் என்று வளமையாக சொல்லுவான். அன்று எனக்கு நல்ல காய்ச்சல். வேலைக்கு போய் வேலை செய்ய முடியாமல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன். வைத்தியர் ஒரு கிழமை சுயின விடுப்பெழுதி தந்து ஓய்வெடுக்க சொல்லியிருந்தார். நான் வரவேற்பறையில் உள்ள சோபாவில் படுத்திருந்தேன். மனைவி சமையல் கட்டில் சமைத்து கொண்டு நின்றார். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவன் புத்தகப்பையை தூக்கி எறிந்துவிட்டு தாயிடம் போய், ஒரு துக்கமான செய்தி கேள்விப்பட்டீங்களோ? என்ன ஐயா என்று மனைவி குறிப்பிட்டாள். என்னோட படிக்கிற நுவேலின் அப்பம்மா நேற்று செத்துட்டாவான் என்றான். இவனோடு படிக்கிற நுவேல் என்று ஏற்கனவே இவன் சொல்லி கேள்விப்பட்டிருந்தாலும் யாரென்று அவக்கு தெரியவில்லை. ஆ, அப்படியா? எங்க அவள் இந்த வீடு? என்னம்மா நீங்கள், என்னோட படிக்கிற நுவேலின்ற வீடு தெரியாதே உங்களுக்கு. சில வேளைகளில் அவன் நம்புவது போல் விடிப்பான். அம்மாவும் அதை நம்பி விடுவா. கொஞ்ச நேரம் செல்ல, அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பி விடுவீர் என்று சொல்லி சிரிப்பான். அதனால் அவள் இவன் சொல்வது எதையும் இலகுவாக இப்போது நம்புவதில்லை.
என் மனைவி தான் உண்டு தன் வீடு என்று இருப்பவள். எங்களை சுற்றியேதான் அவளது உலகம். நல்ல குடும்பத் தலைவி, பிள்ளைகளுக்கு நல்ல தாய், எனக்கும் நல்ல மனைவி. எங்கள் வீட்டு குத்து விளக்கு அவள்தான். பக்கத்து வீட்டு ஜேபங்காரர்களை பார்த்து சிரிப்பதுடன் சரி, அது அவளின் குணம். ஆட்களை யாரென்று தெரியாததால் ஒரு சாதாரண செய்தியாகவே என் மனைவி அதை எடுத்துக்கொண்டாள். மார்க் அப்பா தலைமை விட்ட போவாரே, ஒரு தாத்தா அவட மனிசி அம்மா எலிசபெத், அவ விட்ட பெயர் அவவை பற்றி அப்பா பல தடவை சொன்னவர், நீங்களும் இருந்த நீங்கள். படுத்திருந்த எனக்கு இந்த செய்தி கேட்டு பகீர் என்றிருந்தது. இரண்டு நாளைக்கு முதல் தலைமேற்பட்ட போன போது நான் பார்த்து கழிச்சிருந்தேன். எங்கள் குடும்ப நலம் பற்றி அக்கறையோடு விசாரித்திருந்தார். அவசரமாக மகனை அழைத்தேன். என்னப்பா இன்றைக்கு வேலைக்கு போக இல்லையோ? அப்பாவுக்கு சுகம் இல்லை, வேலைக்கு போய் முடியாமல் சொல்லி போட்டு வந்துட்டார். டாக்டர்கிட்ட போய் வந்து படுத்திருக்கிறார். தாய் சொன்னதை கேட்டுக்கொண்டே அவன் என்னிடம் வந்தான். வந்தவன் நெற்றியில் கையை வைத்து தொட்டு பார்த்தவன், இப்படி சுடுது, மேர்ந்து குடிச்சினீங்களா என்று கேட்டுவிட்டு அடுத்த துயர செய்தியை திரும்பவும் எனக்கு சொன்னான். என்ன வருத்தம், எப்பையா நடந்தது? நான் பதறிப்போய் கேள்வியாய் கேட்டேன். நேற்றைக்கான் நடந்தது. இரவு சாப்பாடு முடிய மாக்கோடு சிரிச்சு சிரிச்சு கதைச்சு கொண்டு வந்துவான். திடீரென்று நெஞ்சை பிடிச்சு கொண்டு சரிஞ்சவதான். ஆம்புலன்ஸுக்கு அறிவித்து அவங்க வந்து சோதிச்சு பார்த்துட்டு அவ செத்துட்டான்னு சொன்னாங்களாம் என்றான் அவன். ஆரியா உனக்கு சொன்னது என்று நான் கேட்டேன். முதல் அவன் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேற இல்லை, அதுதான் ஏன் என்று கேட்க போன போது அவனே சொல்லி அழுதான். அவனை பார்க்கவே பாவம் இருந்தது. அந்த செத்த மனுஷன் உங்களுக்கு தெரியுமோ என்னிடம் மனைவி கேட்டாள். என்ன கதை அப்பா, தரம் மேற்பட்ட போவாரு, அவரு தாத்தா அவற்ற மனுஷி அம்மா எலிசபெத், அவன் பேர் தான் எலிசபெத். பெரிய மனுஷி கம்பு மாதிரி எப்போதைக்கும் சுறுசுறுப்பா இருக்கும், நம்ப முடியாமல் இருக்கு. பாவம் அந்த மனுஷன் இனி எப்படி இருக்க போகுதோ? அன்றிரவு முழுக்க எனக்கு நித்திரை வரவில்லை. அவர்களின் நினைவாகவே இருந்தது. கண்ணுக்குள் நின்று கலங்க வைத்தார்கள். கேள்விட்டு கிளவிதான் என்னை அந்த மனிதரிடம் அனுப்பி வைத்தார். ஏன் அவ்வளவு தூரம் போய் முடிவெற்றியாய்? பக்கத்தில் பார்க்கிருக்கிறார், அவர் பிரதான கடை தெருவில் சலூன் வச்சிருக்கிறவர், இப்போது பென்ஷன், இந்த தொழில் அவர் பிரபலமானவர். பார்க்கலையோ சில நாட்களில் போலீஸ்காரர் எல்லாம் வந்து நிற்கிறத, அவர்களே அவர்கிட்ட வந்து தான் வெட்டுறாங்க. அங்குள்ளதை விட காசும் குறைவாக இருக்கும், நீயும் போய் கேட்டுப்பார். ரேசிதான் இதை கூறினார். பக்கத்து தெருவில் இரண்டு வருடங்களுக்கு முன்தான் அவர்கள் வீடு வாங்கி குடியேறினார்கள். மேல் வீட்டில் மகன் கிறிஸ்டோபர் குடும்பமும் கீழ் வீட்டில் அவர்களுமாக குடியேறி இருந்தனர். அவர்களின் பேருந்தான் முதல் என்னுடைய மகனுடன் ஒன்றாக படிப்பவன். எங்கள் வீட்டின் முன் தெருவில் தான் அவர்களின் வீடு இருந்தது. அந்த பக்கமாக போகும்போது முன்பு பார்த்து சிரிப்பதோடு சரி. ஜெர்மனியில் அறியாதவர்களை பார்த்து சிரிப்பது மிக குறைவு. ஆனால் அவர் அப்படி இருக்கவில்லை. பார்த்தவுடன் எனக்கு அவரை பிடித்து போனது. ரேசி சொன்ன பிரகாரம் ஒரு நாள் போய் வெல்லடித்தேன். அவரே கதவை திறந்து அந்த நாள் வாழ்க்கை தெரிவித்தார். அவர் என்னை எதிர்பார்க்கவில்லை, ஆனாலும் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார். நான் விடயத்தை சொன்னேன். அடடா, எனக்கு இன்று நேரம் இல்லை, பிறகொரு நாளைக்கு வாருங்களேன் என்றார். எப்போது என்றேன். பின் ஏதோ யோசித்தவராய் வாருங்கள் என்று என்னை அணைத்தவாறே வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். அவர் அன்போடு அழைத்துச் சென்ற விதமே எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. அப்போது அவர் மனைவி அந்த அறைக்குள் எட்டி பார்த்தார். அவரும் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்ல, இவர்தான் என் மனைவி எலிசபெத் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர் நதி, பக்கத்து தெருவில் இருப்பவர். ஓ, எனக்கு தெரியும், எங்கள் பேரன் வேலுடன் இவரது மகன் படிக்கிறார். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? குடும்பம் எப்படி இருக்கிறது? மலர்ந்த முகத்துடன் அவள் நலம் விசாரித்தது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஜெர்மனியர்களில் பெரும்பாலானோர் வீட்டை அழகாக துப்புரவாக வைத்திருப்பார்கள். அதற்கு இவரும் விதிவிலக்கல்ல. சிலர் கதையால் மனதை வெல்வார்கள், ஆனால் இவர் அமைதியாக இருந்து எனக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தியிருந்தார். மார்க் மனைவியை விட கொஞ்சம் கட்டையத்தான். தலையில் காதோறும் கொஞ்சம் மயிர் இருந்தது. நடுவில் சொட்டை, அது அவருக்கு அழகாகவே இருந்தது. ஒரு நாள் சொட்டையை காட்டி
எங்கே என்று பகடியாக கேட்டேன். சிரித்தவர், நான் எவ்வளவு கொலைகள் செய்கிறேன், அதற்குரிய தண்டனை தான் இது. எனக்கு விளங்கவில்லை, எத்தனை பேருடைய தலைமேரை வெட்டி விழுத்திருக்கிறேன், அந்த பாவம்தான் இது என்று சொல்லி கொல்லென்று சிரித்தார். நானும் சேர்ந்து சிரித்தேன். அவர் நகைச்சுவை பிரியர், அவர் டாட்மண்ட் உதைப்பந்தாட்ட ரசிகர். நான் பிரேமன் இருவரும் சந்திக்கின்ற போது மனம் விட்டு கதைப்போம், அதில் ஜெர்மன் அரசியலும் இருக்கும். வீட்டில் முடிவெட்டுவதற்கென்றே சலூன் மாதிரி ஒரு அறையை ஒதுக்கியிருந்தார். எனது சலூனில் முடிவெட்டியவர்தான் எலிசபெத். எனக்கும் அவரை பிடிச்சு போச்சு, இருவதும் காதலிக்க ஆரம்பித்தோம். பிறகு சலூனுக்கும் எனக்கும் இவதான் முதலாளி என்று சொல்லி சிரித்தார். சொல்லும்போது எலிசபெத்தும் இருந்தார். போங்க என்று அவர் தலையில் ஒரு தட்டு தட்டிவிட்டு குசிலிக்குள் ஓடிவிட்டார். அவர் முகத்தில் கொஞ்சமாக விக்கத்தை பார்த்தேன். இரவு முழுக்க இதே சிந்தனைதான், நித்திரை வராமல் பிறண்டு பிறண்டு படித்தேன். மனித இலக்கணத்தோடு வாழ்பவர்கள் அன்பாலும் மரியாதையாலும் எங்கள் இதயத்துக்குள் புகுந்து விடுகிறார்கள். காய்ச்சல் நெருப்பாய் கொதித்தது, குளிர் உலுக்கி எடுத்தது. எனக்கு சுகம் வரை 2 கிழமையாகிவிட்டது. இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளவும் முடியவில்லை. எப்படியாவது அந்த மனிதரை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். எப்படி அவரின் முகத்தை பார்ப்பது, அதை நினைக்கும் போதே சங்கடமாக இருந்தது. மனைவியிடம் சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போய் பெல்லடித்தேன். யாரும் வரவில்லை. எலிசபெத் திறந்திருந்தால் கதவை திறந்து சிரித்த முகத்துடன் பதில் தந்திருப்பார். பலமுறை முயன்றும் யாரும் வரவில்லை. ஏமாற்றத்துடன் திரும்பினேன். வீட்டின் பின்பக்கம் யாரோ நிற்பதற்கான அரவம் கேட்டது. பின்பக்கமாக சென்று விட்டு பார்த்தேன். புல்லு வெட்டுவதற்கான மெஷினை அவர் ஸ்டார்ட் பண்ண ஆயத்தமானார். என்னை கண்டதும் அப்படியே போட்டுவிட்டு குழந்தையைப் போல ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து ஓவென்று கத்தினார். தேம்பி தேம்பி அழுது, மதி அதே எந்த மனுச்சு விட்டுட்டு போயிட்டாள் ஐயா, நான் இந்த வீடெல்லாம் தேடுறேன் ஐயா. ஐயோ ஐயோ மதி. அந்த வாக்கியம் என்னாலும் அடக்க முடியாமல் போனது. அதற்குள் எத்தனை கவலைகள் புதைந்து கிடந்தன. எஞ்சிய காலம் பூராவும் இந்த 72 வயது குழந்தை வீடெல்லாம் தேடி அழுது கொண்டே இருக்கப் போகிறது. எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியாமலே ஒருவாறு விடைபெற்று வீட்டுக்கு வந்தேன். சோகம் இதயத்தை அழுத்திக் கொண்டே இருந்தது. அனைத்தையும் அடக்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து கதவை திறந்தேன். என் முன்னால் மனைவிதான் என்றாள். அடக்கி வைத்திருந்த சோகம் உடைப்படுக்க கட்டிப்பிடித்து ஓடன கதறினேன். மனைவியுடன் பிள்ளைகளும் விரைத்து போய் நின்றார்கள். நன்றி.